Friends, in the magnet, I am going to type the magnet. Magnet is a pretty good card. That's why we are going to channel. We are going to subscribe to our channel. Now, we will see the magnet. The magnet is a magnet. Greece and not a magnesia place on the Pathetina, or rock condemned the Purta and the rock on the Pathetina, or iron materials in Latime and the Yukupuri Tanay. So that's all on the Pathetina, magnesia or place on the Yukupuri Tanay or a rock condemned the Paranala, either one magnet and pair of chim, magnet on the or metal or a pair of yell, a lot of Tanay, allow the one the metal on the Yukupuri Tanay, Yukupatina, magnet and pair of chum, the Greece and country level வந்து பாத்தீங்கன்னா magnesia ஒரு place ல கண்டுபிடிக்கப்படறனால அதுக்கு magnet பேர் வந்துச்சு சோ அதுல மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தலாம் types of magnet னாலே நீங்க வந்து power magnet cylindrical magnet எல்லாம் பாப்பீங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா types கிடையாது அதோட shapes நம்ம வீட்ல வச்சிருக்க round magnet ஆ இருக்கட்டும் இல்ல u shaped magnet ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட shape சோ types னு பாத்துக்கிட்டீங்கன்னா permanent magnet சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா temporary magnet அதுக்கு அப்புறம் electromagnet சொல்லுவாங்க permanent magnet னா என்னனு பாத்துக்கிட்டீங்கன்னா permanent magnet is a natural magnet. That's why we have to do first test. We have to do the rock conductor, the lodestone. That's why permanent magnet. This is the so, lodestone. The lodestone is a great example. This is the permanent magnet. That's why natural magnet. Second is temporary magnet. Temporary magnet is the artificial magnet. Temporary magnet. இந்த டெம்பரரி மேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்க ராட் மேக்னெட்டு யூசேப் மேக்னெட்டு பவர் மேக்னெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அதாவது நம்மளாட்டே வந்து இதை உருவாக்குறது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி மேக்னெட் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ காப்பர் ஒயர் வழியாக ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம வந்து கரண்ட் போகுது ஸோ அதை சுற்றி ஒரு மேக்னட்டிசம் தன்மை வந்து உருவாகும் ஈர்க்கிற தன்மை அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மேக்னெட்னா என்னன்னு பார்த்துருவோம் எலக்ட்ரோ மேக்னெட்டை பற்றி நான் சொல்லும் போது ஃப்ளோ ஒரு காப்பர் வயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகும்போது அங்கே ஜென்ரேட் ஆகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லுவோம்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஆட்டமால் ஆனது அந்த ஆட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியஸை சுற்றி எல்லா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அரௌண்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குற இந்த எலக்ட்ரோ மேக்னெட் மட்டும் இதுக்காக மேக்னெட் உருவாது இப்போ பார்த்தா வுட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னிஸ் தன்மை வந்துருக்கும் ஆட்டம் சுற்றி வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேக்னிஸின் தன்மை வந்துருக்கும் அப்படி இல்லாமல் இந்த அயன் நிக்கல் கோபால்ட்டுக்கு மட்டும் இந்த தன்மை இருக்குது எதுக்காக அப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸை சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அரௌண்டாக வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் கோபால்ட் நிக்கல்லாம் என்ன நடக்கும்னா அதாவது அயன் கோபால் நிக்கல் மற்ற எல்லா இதுலேயும் நார்மலாக வந்து எப்படி நடக்கும்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஸ்பின் ஆகும்போது அதை சுற்றி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைனி மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரானும் வந்து இன்னொரு எலக்ட்ரானும் என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் போகும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷன் போகும் அப்படி போகும்போது இதோட பாசிட்டிவ் எனர்ஜி இதோட நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேன்சல் ஆகி கேன்சல் வச்சதாரு அதாவது அந்த இடத்துல உருவாகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தன்மை வந்து இழந்து ஜீரோ ஆகிறது அதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அயன் கோபால்ட் நிக்கல் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கிடையாது அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஆப்போசிட்டில் சுற்றி வரணும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடில் சுற்றி வரணும் அப்படினா வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ் இதோட நெகட்டிவும் வந்து இதோட டைனி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இதோட டைனி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வந்து கேன்சல் பண்ணி ஜீரோ ஆகும் ஸோ அந்த அயன் கோபால்ட் நிக்கலில் வந்து அந்த மாதிரி ஜீரோ ஆகாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் கோபால்ட் நிக்கலுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை வந்து நீங்கள் கிட்ட கொண்டு போகும்போது அதோட தன்மை அதாவது ஒரிஜினல் தன்மை வந்து மேக்னெட்டிக் தன்மை வந்து உருவாகி அந்த அயனை வந்து இது வந்து அட்ராக்ட் பண்ணுது மேக்னெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமாக மேக்னெட் எப்படி உருவாகுதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஜென்ரலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ